நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் பகலி. கரூர் மாவட்டம் ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பும் நாள் கூட்டத்தில் கிருஷ்ணராயபுரம் வட்டம் மேலமுளையனூர் கிராமத்தை சேர்ந்த கணவனை இழந்து இரண்டு பெண் குழந்தைகளுடன் வாழ்ந்து வரும் சித்ரா என்பவர் வீட்டுமனை பட்டா கேட்டு ஆட்சியரான பிரபு சங்கரிடம் மனு அளித்துள்ளார். இதையடுத்து சித்ரா அவர்களின் ஆதரவற்ற நிலையையும் இரண்டு பெண் குழந்தைகளையும் நலனையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி வழங்கியுள்ளார் மாவட்ட ஆட்சியரான பிரபு சங்கர். மாவட்ட ஆட்சித்தலைவரான பிரபு சங்கர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டை ஒதுக்கீடு செய்து அந்த ஆணையை அவர்கள் வழங்கியுள்ளார். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நேற்று ஆதரவற்ற நிலையில் இருந்த குடும்பத்தை சேர்ந்த பெண் குழந்தைகளின் நலன் கருதி இந்த வீட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். அதன்படி நேரு நகர் தோரணக்கல்பட்டியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் 868,000 ரூபாய் மதிப்பீட்டில் வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான ஆணையும் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான பங்களிப்பு தொகையினை மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய சொந்த விருப்ப உரிமை நிதியிலிருந்து வழங்கியுள்ளார். குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படும் நேற்றைய தினத்தில் அவர்களுக்கு வீடு வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனவும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் இரண்டு பெண் குழந்தைகளை நல்லபடியாக வளர்ப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் பள்ளி செல்லும் குழந்தைகளின் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழும் அந்த குழந்தைகளுக்கு மாதம் 4,000 ரூபாய் வழங்குவதற்கும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரான பிரபு சங்கர் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து வீடு பெற்றுக்கொண்ட சித்ரா கூறுகையில், கிருஷ்ணராயபுரம் வட்டம் மேலமுளையனூர் கிராமத்தை சேர்ந்த நான் எனது கணவர் இறந்துவிட்ட நிலையில் இரண்டு குழந்தைகளுடன் வாழ்க்கை நடத்துவதற்கே சிரமமாக இருந்தது. எனக்கு இலவச வீட்டுமனை கேட்டு மனு அளித்தேன். எனது கோரிக்கை மனுவை கருணையுடன் பரிசீலித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் 868,000 ரூபாய் மதிப்பீட்டில் 750,000 ரூபாய் மாநில அரசுகளின் மானியம் போக நான் கையில் இருந்து கட்ட வேண்டிய தொகையை மாவட்ட ஆட்சித்தலைவர் தன்னுடைய விருப்ப உரிமை நிதியிலிருந்தே சுமார் 118,000 ரூபாயை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே வழங்கி நேரு நகர் தோரணக்கல்பட்டியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் எனக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் புதிதாக ஒரு வீட்டை ஒதுக்கி செய்து அதற்கான உத்தரவையும் உடனடியாக வழங்கியுள்ளார். நான் கேட்டது வீட்டுமனை பட்டாதான். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயாவோ என்னுடைய நிலைமையை புரிந்து எனக்கு வீடு ஒதுக்கீடு செய்து அதற்கான ஆணைகளையும் வழங்கியுள்ளார். எப்படி வாழப்போகிறோம், இரண்டு பெண் குழந்தைகளை எப்படி கரை சேர்க்கப் போகிறோம் என்று கலங்கியிருந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் இந்த பேருதவியை எனக்கு செய்தும் உள்ளார். இதற்காக வாழ்நாள் முழுவதும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியுடன் நான் இருப்பேன் எனவும் அவர் கண்ணீர் மல்க தன்னுடைய நன்றியினை தெரிவித்து கொண்டார். இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு வந்த விதவை பெண்ணுக்கு சுமார் 900,000 ரூபாய் மதிப்பீட்டில் வீடே வழங்கியுள்ளார் மாவட்ட ஆட்சியர்.